பாரிஸ் நகர பியூட்டி பாவை இவள் கணவருக்கே சமையல் அறையில் டியூட்டி. படலாமா படலாமா
முதலாளி சாமி, இந்த நட்டெல்லாம் யார் சாமி காயிட்டுனா? உன்னை பார்த்த உடனே அது தானா கண்டுருச்சு. குண்டா முதலாளி சாமி, உன் டிரைவர் ரொம்ப திக்கி மோசம், முதல்ல அட்டை வரைச்சிடு. அது எங்கிட்ட ரொம்ப நாளா முதலாளியா வேலை பார்த்துட்டு இருக்கு, அது இருந்துட்டு போட்டா. அவன் உயிரே என் கையில தான் இருக்கு. ரோட் மேல நடக்கிறவங்க உயிரெல்லாம் என் கால்ல இருக்கு, ஆனா என் உயிர் உன் கையில இருக்கு. ஓ மாமா. என்னம்மா? மாமா 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 மாமா. ஏமா ஏமா ஏமா. மாமா மாமா மாமா. மாமா மாமா மாமா. தானே நின்னே தள்ளேலானே, தானே நின்னே தள்ளேலானே, தந்திரலால தந்திரலால தந்திரலாலே, தாலே தாலே தந்திரலாலே. மாமா மாமா மாமா. மாமா மாமா மாமா. Your father and love. Anarkali, unne naan yemaatra vendum endru enniyade illai. Please don't mistake me. Anar, en ullathile mella olikkum kallam kavadamatra kaadhal geethai kekku. Look here.
அனார்களின் ரோஜா பாதங்களின் அருகே இந்த சலீம் சமமாக கிடப்பதை விரும்புகிறான் என்பதை செயல் மூலம் காட்டுகிறேன். இதோ நான் சாகப்போகிறேன். ஆசையும் என்னேசம் ரத்தப்பாசத்தினால் ஏங்குவதை பாராயடா. அடா விடாங்கிற அறைவ பூஜா வரலையா? மறைந்து விட்டாளா என் மாசற்ற மெரினா பீச்சு? பெண்ணின் பெரும்பொருளே பேரழகின் பிறப்பிடமே என் பிரைம் அவுத்தே. நாடோடியாம் அவள், காரோட்டியாம் நான், லைசன்ஸ் வேறு உண்டாம் எனக்கு, ஆக்சிடென்ட்கள் பல செய்தவனாம். உடைவட்ட கார்கள், அடிவட்ட நாய்கள், அரைவட்ட பன்றிகள், அம்பு வம்பு ஏராளம் ஏராளம். நீ இல்லாத இடத்தில் இவை அனைத்தும் இருந்தென்ன இல்லாமல் போனான் என்ன? சிரித்த சிரித்த உன் பவுடர் ஸ்னோ முகத்தை ஜெரித்து கெடுக்க வேண்டாம் என்று கல்கொட்டி மூடினரோ கண்ணினும் கூடிய மனமுடையோ? இப்படி சத்தம் போடுறது நியாயம் இல்லை. எல்லாரும் வேஷம் கட்டிக்கிறாங்க, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நாடகம் ஆரம்பிக்க முடியும். அதுக்குள்ள இப்படி சத்தம் போடுறது என்ன நியாயம்? மறைந்தும் மறையாத கலை உலக மாணிக்கம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள், நகைச்சுவை மணி கே ஏ தங்கவேல் அவர்களுடன் நடித்து தமிழகம் இதுவரையில் காணாத கீசகவதம் நாடகம். அகோதப்படி என்றால் கேளுமுள்ளாய் விதூஷகரே. சுவாய். என்ன சுவாய்? சுவாமி என்பதை சுருக்கி அழைக்கிறேன். சுவாய் சாய். அப்ப நானும் சுருக்குகிறேன். பிதூஷ் சாய். பிதூஷ் சாய். பிதூஷ் சாய். என்னுடைய தமக்கையாகிய சுதேஷனா தேவி அந்த சைந்தரதி என்னும் பெண்ணிடத்திலே மாலையை கொடுத்து இங்கே அனுப்புகிறேன் என்று சொன்னாலே இன்னும் வரவில்லையே? அதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் சாய். சுதேஷனாதேவி இந்த மாலையை அந்த கீசகன் வசம் கொடுத்துவா என்று அனுப்பினார்கள். அந்த படுபாவி இந்த மாலை அணிந்து கொள்வானா அல்லது என் கழுத்திலே போட்டு நெரித்து கொன்று விடுவானா ஒன்றுமே தெரியவில்லையே. அந்தோ அந்தோ அந்தந்தோ. பெண்ணே, பெண் பாவாய், கழுத்து நெரிக்க வேண்டிய பொருள் அல்ல, தாலி கட்ட வேண்டிய இடம். தாலியை ஏன் கழுத்தில் கட்டினார்கள்? கையில் கட்டக்கூடாதா? கட்டலாம். கையை வெட்டிவிட்டால் தாலியோடு கைகளை விழுந்து விடும், ஆனா உயிர் போகாது. கழுத்து அப்படி அல்ல, கழுத்து போனா எல்லாம் போச்சு. அது மட்டுமா? இங்கே இருதயம், இங்கே மூளை, இந்த இரண்டையும் ஒன்று சேர்ப்பது கழுத்து அல்லவா? ஐயோ, தாலி இல்லையே. இப்பொழுது தாலி இல்லை, உன் கழுத்துக்கு இந்த மாலையை போடுகிறேன். பாவி, சண்டாளா, சண்டாளா, பாதகா, பரமபாதகா, பிறர் மனைவி மீது ஆசை வைப்பது பாவம் அல்லவா? பாவம் அல்லவா? பிறர் மனைவியை இச்சிப்பது பாவம்,
எனக்கு நன்றாக தெரியும், எல்லோருக்கும் தான் தெரியும். பெண்ணே, உனக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா? ஆம், நான் 5 கந்தர்வர்களை மணந்தவள். அவர்களை அழைத்தால் உன்னை அதாகனம் செய்து விடுவார்கள். கந்தர்வர்கள் சிறகு முளைத்தவர்கள், குருவி பயல்கள். அவர்களுடைய இறக்கையை பித்து உனக்கு விசிறு செய்து தருகிறேன். வா. ஐயோ, சண்டாளா, போகி, பாவி! மானே மாங்குயிலே மஞ்ச பூசும் மயிலே, மானே மாங்குயிலே மஞ்ச பூசும் மயிலே, வேண்டாம் வேண்டாமடா வீட்டை விட்டு ஓடடா, வேண்டாம் வேண்டாமடா.